தூங்கும் போது சில விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். திடீர்னு அவங்க அலறி அடிச்சுட்டு எந்திரிப்பாங்க, பார்த்து பயந்தா ஒரு ஹார்ட் பீட் துடிக்குது, இல்லை அதெல்லாம் தாண்டி ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு, டப் 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 டப், மூச்சே விட முடியலனால என்னால் ப்ரீத்தே பண்ண முடியல, அப்படியே நிற்குது, உயிர் போகிற மாதிரி இருக்கு, கண்முன்னா உடனே ஏதோ என் கண்முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது, இது எல்லாமே செய்வினை கோளாரா, ஒருவேளை ஏதாவது பேய் வந்து என்னை பிடிச்சிருச்சா, பெரிய பெரிய ஸ்பைடர் பூச்சியாக ஓடுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு பக்கத்தில் ஏதோ உருவம் நிற்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் ஏன் நடக்குது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அழைக்கிறான் மாதவன். வணக்கம் அண்ணா, நான் இந்த 21 டேஸ் கிளாஸ் பேட்ச் 6 அட்டன் பண்ணேன். இப்போ தான் ரீசெண்டாக ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஒரு ஐடியா இல்லாமல் தான் அட்டன் பண்ணேன். பட் அட்டன் பண்ண பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது, லைஃப்பில் இத்தனை நாள் நான் எவ்வளோ பெரிய விஷயத்த நான் மிஸ் பண்ணிவிட்டு இந்த லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு எனக்கு புரிய வந்தது. ஒரு சின்ன விஷயத்துலேயும் இவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்றது நான் ரொம்பவே உணர்ந்தேன். அண்டு நிறைய சேஞ்சஸ் எனக்கு இது என் லைஃப்பில் எனக்கு பாசிட்டிவான சேஞ்சஸ் நிறையவே கொண்டு வந்து கொடுத்துச்சு, ஒரு சில மிராக்கிள்ஸ் ஏற்பட்டுச்சு. அண்ட் முக்கியமாக எனக்கு இப்போது ஒரு ப்ராப்ளம் வந்தால் லைஃப்பில் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அதை இது ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 தைரியம் கிடச்சிருக்கு. எல்லாமே எனக்கு என்னெல்லாம் என் நெகட்டிவ்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி நான் டோட்டலாக இன்னும் எனக்கு நிறைய ஃபுல் பாசிட்டிவிட்டியே என் லைஃப் பூரா மாறிடும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காடும் திருமாறன் அண்ணா மூலமாக எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நான் இதை யூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல். லவ் யூ அண்ணா, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ், சாரி 7 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ், ஏன் இந்த 21 நாள்லேருந்து 7 நாளாக மாற்றினீங்க அப்படின்னு சொல்லி பல பேருக்கு கேள்வி இருக்குது. 21 நாள்ன்றது மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட் மாதிரி இருக்குது. இந்த 7 நாள்லேயே இந்த 21 நாள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுப்பீங்களோ அதை முடிஞ்சால் கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டு அந்த டேட்டில் ஓட் பண்ணதுனால, அதாவது 7 டேஸா 21 டேஸா அப்படின்னு கேட்டதில் 7 டேஸ்க்கு ஓட் பண்ணதுனால இப்போ 7 டேஸ்க்கு நம்ம பிரம்ம முகூர்த்தம் கிளாஸை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் எல்லா கிளாஸுமே வந்து 7 டேஸ் ஷெடியூலில் தான் ரன் ஆகிருக்குது. நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் இன்னும் கலந்துக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இந்த கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஷெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, www.amsouls.com அப்படின்னு கூட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சரும் அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சு. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் இன்னைக்கு மனிதர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை, நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்தை நான் கேட்குறேன், கவுன்சிலிங் பேசும்போது கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நான் கேள்விப்படுறேன். என்ன அப்படின்னா, இந்த தூங்கும்போது சில விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். எந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திடீர்னு அவங்க அலறி அடிச்சுட்டு எந்திரிப்பாங்க, ஏன் அது அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியாது, அது கெட்ட கனவாலாக கூட இருக்காது, ஆனால் பட்டுன்னு நடு ராத்திரியில் பட்டுன்னு அலறி அடிச்சுட்டு எந்திரிப்பாங்க. அந்த மாதிரி எந்திரிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக துடிக்க ஆரம்பிக்கும், ரொம்ப நம்ம வந்து நார்மல் பர்சனை விட ஏதாவது பார்த்து பயந்தா ஒரு ஹார்ட் பீட் துடிக்குது, இல்லை அதெல்லாம் தாண்டி ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு, டப் 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 டப்னு துடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான விஷயமா இருக்கட்டும், மூச்சு அடைக்கும், எப்படின்னா சில நேரத்தில் வந்து மூச்சே விட முடியலனால என்னால் ப்ரீத்தே பண்ண முடியல, அப்படியே நிற்குது, உயிர் போகிற மாதிரி இருக்குது, உயிரே போக போகுது அப்படின்ற மாதிரிலாம் கூட சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு என்னென்னா பெரிய பெரிய ஸ்பைடர் பூச்சியாக ஓடுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு பக்கத்தில் ஏதோ உருவம் நிற்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் ஏன் நடக்குது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே இன்றைக்கி பல பேருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தூங்குனா எனக்கு இந்த மாதிரி நடந்துருமோன்ற பயமாக இருக்குது, அதனால் நான் தூங்குறது கூட கிடையாது. அதே மாதிரி யாருமே என் கூட இல்லை அப்படின்னா அந்த ரூமில் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா நைட் ஃபுல்லாக நான் தூங்கவே மாட்டேன், கண் கூட நான் மூட மாட்டேன், கண் மூடனா உடனே ஏதோ என் கண் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இதுக்கு அடிப்படையாக என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே செய்வினை கோளாரா அப்படின்னு சொல்லிலாம் பல பேருக்கு கேள்வி உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஏதாவது பேய் வந்து என்னை பிடிச்சிருச்சா, இல்லை வந்து என்னை ஏதோ ஆன்மா வந்து என்னோட வந்து பாதிச்சிருச்சா அப்படின்லாம் பல பேரோட கேள்வி உண்டு. இது என்ன அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அவங்களோட லைஃப்பில் சில காலகட்டங்களில் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
ஏதாவது சொல்ல முடியாத சில விஷயங்களை வந்து தன்னோட மனதுக்குள்ளேயே போட்டு 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 அழுத்தம் ஏற்பட்டு அதோட விளைவாக இந்த மாதிரி நடக்கும். சில விஷயங்கள் அவங்க வந்து மற்றவங்ககிட்ட கூட ஷேர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும், ஷேரும் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை பற்றின திங்கிங்குள்ளேயே அவங்க இருந்துகிட்டே இருக்கிறதுனால இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த விஷயம் தாட்டாக வருது, அந்த தாட்டை அவங்க திங்கிங்குள்ளே எடுத்துகிட்டு போய் திங்க் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா அந்த மனம் எப்பயுமே வலி அப்படின்ற ஒரு விஷயத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போது நைட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வெளிப்படுத்தும். நல்லா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ, இப்போ பட்டுன்னு பக்கத்தில் அப்படி நீங்கள் உட்காந்துட்டே இருப்பீங்க, சும்மா சைடில் யாராவது ஒருத்தவங்க போவாங்க, ஆனால் உங்களுக்கு பட்டுன்னு ஒரு பயம் வரும், ஏதோ ஒரு பெரிய உருவம் பக்கத்தில் போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் வரும். நார்மலான ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படின்னா அவங்க அனுபவித்த சில விஷயங்கள் தான், ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்ற ஒரு விஷயம் தான், மன அழுத்தம் தான் இதோட முக்கியமான ஒரு மேஜரான ஒரு பார்ட்டே. இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, பட் நான் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம் தான், சில சில ப்ராக்டிசஸை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்போ ஒரு விஷயத்தோட பயம் போகும் அப்படின்னா எப்போ அதோட உண்மைத்தன்மை அப்படின்றது ஒன்று புரியுதோ அப்போ தான் ஒரு விஷயத்தை பற்றின பயம் போகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஆல்ரெடி நான் பல வீடியோலையும் சொல்லியிருக்கேன், கிளாஸில் கூட இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு இருட்டான அறையில் ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாம்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் எது ஃபீல் பண்ணுது, மனம் அதை பார்த்துருது, ஓகே ஐயோ பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிடுது, அது பாம்பு மாதிரியே தெரியறனால. இப்போ ஒரு வெளிச்சம்ன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பாம்பு இருக்கா கயிறு இருக்கான்னு பார்த்தா கயிறு தான் இருக்கும். அப்போ கயிறு அப்படின் போது நம்ம அதுக்கிட்ட வந்து அந்த பயம் அப்படின்றது போயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் சாவை பற்றின ஒரு பயம், இறப்பை பற்றின ஒரு பயம் வருது அப்படின்னா அதை பற்றின ஒரு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு வேளை வந்து இந்த பணம் காசு என் கையை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் வருதுன்னா அதை பற்றி ஒரு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த இயற்கை எனக்கு ஏதாவது ஒரு வந்து கேடு விளைவிச்சிருமோ அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா அந்த இயற்கையை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போ எதை பற்றின ஒரு புரிதல் இல்லையோ அதை பற்றின ஒரு பயம் உண்டாகும். அப்போ அதை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விலகிடும். அப்போ இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பர்சன் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்களா, உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும், உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், யார் ஃபேஸ் பண்ணாலும் கூட இருக்கக்கூடியவங்களோட சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவங்க எந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தணும் அப்படின்னா, உனக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பயன்படுத்தணும். இது என்ன, இது எல்லாமே வந்து மனம் தான், இது எல்லாமே மனம் தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன சொல்லணும்னா, உனக்கு வந்திருக்கிறது ஒரு விஷயம் எனக்கு புரியுது, ஆனால் இது மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட வந்து ஒரு ஹோப் கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க என்னென்னா, ஏதோ எனக்கு பேய் பிடிச்சிருக்குது, ஏதோ எனக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறேன், நான் இந்த சமூகத்திலேயே வந்து நான் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன்ற மாதிரி அவங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப கற்பனை பண்ணி பெரிய ஒரு இடத்துக்கு அவங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுறோம். அப்போ கூட இருக்கக்கூடியவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கணும்னா, இது எனக்கு புரியுது, இந்த மாதிரி நான் பல விஷயங்கள் பார்த்துருக்கேன், இதை மாற்றிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு நீங்கள் ஒரு ஹோப் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் அனுபவிக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும்னா, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கடைபிடிக்கணும். எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் மீது கவனம். இப்போ ஒரு ஏதாவது ஒன்று எழுதுறீங்க அப்படின்னா எழுதுறது மேலே மட்டும் உங்களுக்கு கவனம் இருக்கணும். ஃபோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோன் எடுக்கிறது மேலே மட்டும் ஒரு கவனம் இருக்கணும். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்றது மேலே மட்டும் ஒரு கவனம் இருக்கணும். டோட்டலாக மைண்ட்ஃபுல்னஸ், நம்ம இதை பற்றி நம்ம கிளாஸில் கூட எடுத்திருக்கோம், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது மூலமாக இந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துட முடியும். இந்த மாதிரியான பர்சனுக்கு எந்த மாதிரிலாம் இன்னும் தோணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கயிறை பார்த்தா எடுத்து மாட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி தோணும். மாட்டிக்கலான்ற தாண்டி உள்ளேருந்து ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, இதை எடுத்து மாட்டிக்கோ இதை எடுத்து மாட்டிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பள்ளத்தை பார்த்தா அந்த பள்ளத்தில் வந்து குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும், குதிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும், அதை கண்டு பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அது எண்ணங்களாக மட்டும்தான் வந்திருக்கு, அங்கே செயல் வடிவம் பெறலை. அந்த செயல் வடிவம் பெறுவது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, நம்ம தான் செயல்படுத்தணும். எண்ணங்கள் மட்டும்தான் அது வரும், மீது செயல் பண்ண வேண்டியது நம்மகிட்ட இருக்குது. அப்போ அந்த செயல் பண்ணாமல் இது ஏன் வருது அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருந்து கவனிச்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் விலகிடும், இது ஆட்டோமேட்டிக்காக விளையாடும். பல பேருக்கு இந்த மாதிரியான பயிற்சி கொடுத்து, மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி கொடுத்து இதிலிருந்து ஒரே மாதத்துலலாம் வெளியே வந்திருக்காங்க, டோட்டலாக வெளியே வந்திருக்காங்க. இது எதோட பயம் அப்படின்னா ஆழ்மனதோட பயம் தான். ஆழ்மனதோட பயம் எப்படி உருவாயிருக்குது, நீங்கள் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் உங்களுக்கு ஏற்பட்ட மன வலிகள் மன வேதனைகள் இதோட அடிப்படையில் தான் இது எல்லாமே வருது. பெரிய பெரிய ஸ்பைடர் பூச்சிலாம் தெரியும், ஏதோ பெரிய உருவம் மாதிரி தெரியும், அங்கே யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி தெரியும், இது எல்லாமே அந்த மனம் பயப்பட்ட ஒரு விஷயத்தினால தான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் கையாளும் போது அது ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு போகும், அது உங்களை விட்டு போகும், நீங்கள் நல்லா அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்லலாம் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், இதையும் தாண்டி இறைவன் என் கூட எப்பயுமே இருக்கிறாரு, குருமார்கள் என் கூட எப்பயுமே இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி நல்ல நல்ல ஏஞ்சல்ஸ்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க, குருமார்கள் இருக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் எப்போ முழுமையாக நம்புறீங்களோ அப்போ தான் இது எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும். அப்போ இந்த முழுமையான நம்பிக்கை எப்படிங்க நான் கொண்டு வருது, நான் நினைக்கிறேன் எல்லாமே கூட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பட்டுன்னு எனக்கு அந்த பயம் தான் அதிகமாகுது அப்படின்னா, அது சம்மந்த
சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கேளுங்க. இறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்கலாம், இறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம், இறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பாடலாக கேட்கலாம். ஸ்பீச் கேட்குறதா இருக்கட்டும், ஸ்பீச் நீங்கள் இறைவனை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இறைவனோட பாடல்கள் கேட்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் இறை 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 இறைன்னு நீங்கள் இருக்க 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 அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயம் அற்றுப்போகும். அதனால தான் அந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹாரர் மூவிஸ் பார்க்குறத தவிர்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி சில ஆழ்மான பதிவுகள் இருக்குது, நீங்கள் திரும்ப இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரேஜ் ஆகிடும். அப்போ என்ன, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 6 திங்ஸ் டு டூ பிஃபோர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்ட்லேயும் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த 6 விஷயத்தை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் மாற்றம் உண்டாகும். இதெல்லாம் வந்து ஈஸியாக மாற்றக்கூடியது தான். ஏன் சொல்கிறேன்னா, அந்த அருட்பெரும் ஜோதி மந்திரம் அப்படின்னு சொல்லி அதில் ஒன்று சொல்லியிருப்பேன். அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை கேட்டு 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 கிட்டத்தட்ட 20 வருஷமாக டேப்லெட் போட்டவங்களாம் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. தூக்கமே இல்லை, தூக்கமின்மை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதுலேருந்து சரியாக இருக்காங்க. இது எல்லாமே உங்களோட ஆழ்மான பதிவுகள் தான். அந்த ஆழ்மான பதிவுகள் எப்போ விலகும் அப்படின்னா, எப்போ அதை பற்றின ஒரு புரிதல் வருதோ, எப்போ இறை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப முழுமையாக நீங்கள் நம்புறீங்களோ, அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிரும். பல பேரோட கேள்வி இருக்கலாம், என்ன இருக்கலாம்னா, இல்லைங்க எனக்கு இறைவன்றதுலாம் இருக்குது ஆனால் இந்த டைம் வரும்போது எனக்கு அது மறைஞ்சு போதே அப்படின்னா, இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். இந்த 6 திங்ஸ் டு டூ பிஃபோர் ஸ்லீப்போட அந்த வீடியோவை பார்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கடைப்பிடிங்க. எந்நேரமும் இறை சிந்தனையிலேயே இருங்க, தர்ம சிந்தனையிலே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அது 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கான ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.